திருவள்ளூரில் முதல் முறையாக பாராகிளைடிங் சாகச பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தொகுப்போடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. குறிப்பாக கொரோனா காலம் என்பதால் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள். தனிமனித இடைவெளியை கடைபிடியுங்கள். திருவள்ளூர் அருகே உள்ள மணவாளன் நகரை சேர்ந்தவர் சங்கரன் பாராகிளைடிங் சாகசத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக போலிவாக்கம் கிராமத்தில் பிரத்யேக ஓடுகளும் அமைத்துள்ள இவர் பறவை போல பறந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களை பாராகிளைடிங்கில் அழைத்து சென்று வருகிறார். பைலட் உதவியுடன் 1000 மீட்டர் உயரத்தில் 10 நிமிடம் பறக்க ஒருவருக்கு 2500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. படத்துலயோ அதுல தான் பார்க்க வேண்டியது வந்து நம்ம ஊர்ல பாக்குறோமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மேல பறக்குறாங்க எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் சார் கூட போயிட்டு ஜாயிரைட் பண்ணேன். ரொம்ப அன்னைக்கு பார்க்கும்போது கீழே மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஏன்னா ஒரு பறவை தான் அந்த மாதிரி பார்க்க முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது, ரொம்ப இயல்பாக பண்ண முடியாது. நம்மளுக்கு மீறின பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சார் அன்னைக்கு போகும்போது ரொம்ப ஒரு 15 நிமிஷம் மேலேருந்து கீழே பார்க்கும்போது நம்ம ஏரியா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தனியாக பறந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்காக கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ள சங்கரன் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கில் தளர்வு அறிவிக்கப்பட்ட பின்னர் பாராகிளைடிங் பயிற்சியை 10 வயதிற்கு மேலானவர்கள் மற்றும் 80 கிலோ வரை எடை உள்ள நபர்களுக்கு அளிக்க திட்டமிட்டுள்ளார். மேலே பறந்துட்டு இருக்கோம், ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா அதுக்கு எமர்ஜென்சி ரிசர்வ் ஷூட் தனியாக இருக்கு. ஸோ இந்த பறக்கிற விங்க இல்லாமல் அது எக்ஸ்ட்ரா ஒரு விங்க இருக்கும். ஸோ அது வந்து அது சீல் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைப்படும்போது நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். எமர்ஜென்சியில் அதை பைலட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதே தண்ணியில் இறங்கிட்டாலும் அதில் அதுவும் அதே மாதிரி தேவைப்படும்போது அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இன்கேஸ் அதில் ஆட்டோமேட்டிக்கும் அதில் இருக்கு. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதில் ஹெல்மெட் அல்லாமல் ஹார்னஸ் இதோடைய கேரபினரோட கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 டன் தாங்க. ஒரு கேரபினரும் 3 டன் தாங்க, 6 டன். பட் நம்ம டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 90 கேஜி அந்த ரேஞ்சில் தான், 80-90 கேஜி ப்ளஸ் 2 பைலட் அண்ட் பேசஞ்சரோட வெயிட் தான் வரும். இத்தாலி நாட்டில் பிரத்யேக பாதுகாப்பு வசதியுடன் கூடிய வானில் பறக்கும் கிளைடர் உபகரணங்களை பயன்படுத்தி இங்கு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். இருசக்கர வாகனத்தை லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வரும் இளைஞர்கள் பாராகிளைடிங் விளையாட்டில் கவனம் செலுத்தினால் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று சாதிக்க முடியும் என்று கூறுகிறார் சங்கரன். ஒரு சூப்பர் பைக் எடுத்திங்கன்னாவே 20 லேக்ஸ் 30 லேக்ஸில் வாங்குறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 லேக்ஸில் ஒரு மிஷின் நீங்கள் புதுசாகவே புதுசாக வாங்கி நீங்கள் பறந்துக்கலாம், நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ இல்லை மற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போய்க்கலாம். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோடைய ஆக்சிடென்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் ஆனால் இதோடைய இது பார்த்தீங்கன்னா இதான் சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏவியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆக்சிடென்ட் ரேட் ரொம்ப கம்மி, ஏன்னா ரொம்ப சேஃபஸ்ட் ஃபார்ம் இது. ஸோ இன்ஜின் மேலே இருக்குது, இன்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இது வந்து இன்ஜின் ஆஃப் ஆனாலும் நம்ம அப்படியே கிளைடாக இறங்கிப்போம். ஸோ நம்ம மெயினாக பறக்கிறது அந்த பாராகிளைடரில் தான். இது வந்து ஜஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் தான் கொடுத்து நம்மளை வந்து டேக் அப் பண்ண வைக்கிறது. கோடை வாசஸ்தலமான இமாச்சல பிரதேசம், கோவா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்படும் இதுபோன்ற பாராகிளைடிங் பயிற்சி தற்போது திருவள்ளூரில் தொடங்கப்பட்டுள்ளது சாகசத்தில் ஈடுபட துடிக்கும் இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் பார்த்தசாரதி.